நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எஸ் வி கிருபாகரன், தமிழர் மனித உரிமைகள் மையத்தினுடைய பொதுச் செயலாளர், எங்களோடு இன்றைய பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இந்த மனித உரிமைகள் பேரவை வருகிற பொழுது என்னென்ன விடயங்கள் நடக்கலாம் என்பது பற்றிய அவருடைய பார்வைகளை இன்றைய பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த மார்ச் மாதம் நோக்கி இருக்கிறது. இது சர்வதேச விசாரணை அங்கே வருவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்படக்கூடும் என்பதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க அது எவ்வாறு முறியடிக்கப்படலாம் அல்லது எவ்வாறு அதனை தடுக்கலாம் என்பதற்கான எதிர்பார்ப்புகளும் ஸ்ரீலங்கா அரசு சார்ந்த பக்கங்களில் அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு சூடான போர்க்களமாக இது காட்சியளிக்கும் என்பதில் ஐயமில்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நாங்கள் கிருபாகரனோடு இது பற்றிய எடுகோள்களை, என்ன நடந்தால் என்ன நடக்கும் என்பது பற்றியதான ஒரு பார்வையை நாங்கள் பல இடங்களில் கொண்டு வந்திருக்கிறோம். கிருபாகரன் அவர்களை, ஒரு இந்த என்னென்ன வாய்ப்புகள் என்பது பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். மனித உரிமைகள் பேரவையில் இம்முறை தீர்மானங்கள் கொண்டு வரப்படுமாக இருந்தால் அதற்கு உலக தமிழர்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பங்குகளை இம்முறை மிக ஆழமாக ஆற்றியாக வேண்டும் என்கிற ஒரு தேவைப்பாடும் இருக்கிறது. இம்முறை தீர்மானங்கள் வருவது அல்லது வராமல் போவது எதுவாக இருந்தாலும் அது எந்தளவு தூரம் இன்றைய காலத்தில் முக்கியம். அது ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வரலாம் அல்லது ஸ்ரீலங்கா தனக்குரிய காலத்தை எங்கே பெற்றுக்கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் எந்தளவு தூரம் முக்கியம். நிச்சயமாக இந்த இது தாமதிப்பது மிக நல்ல விடயம் இல்லை. அங்கு நாட்டில் வடக்கு கிழக்கில் உள்ள நிலைமைகளின் அடிப்படையில் வைக்கும் பொழுது நாங்கள் கவனிக்கும் பொழுது இந்த தாமதம் என்பது மிகவும் ஆபத்தை தான் உருவாக்கும் அங்கு. அது முதலாவது. அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியும், உலக தமிழரை பொறுத்தவரையில் இப்படியான ஒன்று வரவேணும் என்பதை நீண்ட காலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அறிந்தவரையில் எதிர்வரும் மார்ச் 10ஆம் தேதி அங்கே மனித உரிமை சபையின் 2வது வாரம் முதல் நாள் திங்கட்கிழமை அங்கு பெரிய மாபெரும் கண்டன பேரணியை நடைபெற இருப்பதாக அறிந்துள்ளேன். ஜெனீவா முத்தத்தில் அவர்களுடைய அழுத்தங்கள் அங்கு வரப்போகின்றது. அதே இடத்தில் அவர்கள் வேறுபட்ட சங்கங்கள் அமைப்புகள் அழுத்தங்களை தமது நாட்டுடன், இப்போ ஐரோப்பாவில் பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு வாக்கு இருக்கின்றது, அவர்கள் அந்த நாடுகளுடன் வேலை செய்து கொண்டுள்ளனர். இந்த நாட்டினுடைய அழுத்தங்கள் மூலம் ஏதோ விதத்தில் நாம் எதிர்பார்ப்பதை அங்கு கொண்டு வேண்டும். இல்லை என்றால் நாட்டு நிலைமை அங்கு நடைபெறும் விடயங்களை ஒவ்வொன்றாக பரிசீலிக்கும் பொழுது நிச்சயமாக காலக்கேடு கொடுத்து கொடுத்து வேற அங்கு நிலங்களும் பறிபோகும், மக்களுடன் மனோநிலை பாதிக்கப்படும். இதற்கிடையில் அங்கு உள்ள அரசியல் கட்சிகளுக்குள்ளும் பிரச்சனைகள் வந்து கட்சிகளும் பிரித்துவிடும். ஆகையால் இது ஒரு நல்ல விடயமல்ல. இதற்குள் காலம் பின்போடுவது, அழுத்தங்கள் பல இடத்தில் நடக்கின்றது, சகலரும் சகலரும் கலக்கின்றார்கள். இப்போது இந்த காலகட்டத்தில் வந்திருந்த முக்கியமான ஒரு கருத்தியல் ரீதியான முடிவு என்று வருகிற பொழுது 2010ஆம் ஆண்டு டப்ளினில் கூடியிருந்த இந்த நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம், அது போர்க்குற்றம், மானுடத்துக்கு எதிரான குற்றங்கள் இந்த இரண்டும் இறுதி போரின் பொழுது நடைபெற்றது என்கிற ஒரு தீர்ப்பினை கொடுத்திருந்தார்கள். இது உலகளாவிய ரீதியில் தமிழர்களுக்கு ஒரு நடுநிலை வாய்ந்த ஒரு குழுவினரால் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது. அது கருத்தியல் ரீதியில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு உதவியாக இருந்தது. அதனுடைய 2வது அமர்வு ஜெர்மனி பிரேமனில் நடைபெற்ற பொழுது அவர்கள் அங்கே நடந்தது இப்போதும் தொடர்வது இனப்படுகொலை தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாரும் இனப்படுகொலை என்கிற அந்த துறை சார்ந்த அறிஞர்களாக வலுவதாக உள்ளவர்கள் தான் அந்த தீர்ப்பினை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் இந்திய அரசு, பிரித்தானிய அரசு, அமெரிக்க அரசு மூன்று பேரும் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆயுத பொருள் வெறும் வகைகளில் உதவியதன் ஊடாக இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்கிற பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டையும் கூட அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிரந்தர மக்கள் தீர்ப்பாயத்தினுடைய இந்த முடிவு, அறிவிப்பு, தீர்ப்பு என்பது இந்த போக்கில் சர்வதேச போர்க்குற்ற விசாரணை என்று சொன்னதில் இனப்படுகொலை என்கிற வார்த்தையும் இப்போது பரவலாக பேசப்படுகிற வார்த்தையாக மாறியிருக்கிற ஒரு சூழலில் சர்வதேச அரசுகளுக்கு எதுவிதத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்று நினைக்கிறீர்கள், அல்லது இந்த சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதற்கு எந்தளவு தூரம் ஒரு பலத்தை இந்த தீர்ப்பு என்பது கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையில் இந்த பிரமனில் இறுதியாக நடந்தது, முன்பு அயலாந்து இப்பொழுது பிரமனில் நடந்த விடயம் என்பது மிகவும் ஒரு நல்ல விடயம், வரவேற்கக்கூடிய விடயம். ஆனால் அதை கொண்டு வந்தவர்களுடைய வந்த அந்த குழுவினுடைய அமைப்பை எப்படியாக உலக நாடுகள், விசேடமாக அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் பார்க்கின்றது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதை நாங்கள் ஆராயும் வேளையில் என்ன பார்க்கப்படுகின்றது என்றால், இந்த அமைப்பில் முக்கியத்துவம் இந்த அடிப்படையாளர்கள், அதை அமைத்தவர்கள் இடதுசாரிகள்,
அவர்கள் அங்கு ஒன்று நடைபெறாத முடியால் அந்த முன்பு என்னென்று சொல்கிறார்கள் ரெண்டு அமெரிக்கா ரஷ்யா என்று இந்த நிலைமையில் இவர்கள் கூடுதலாக நடுவுகள் நின்று இந்த ரஷ்யாவுக்கான ஆதரவை வழங்கி என்றால் அமெரிக்கா இனத்ததையே கொண்டு வந்து நிறைவேற்றியது என்றால் இடதுசாரி கொள்கையை கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகின்றது. அடுத்தபடியாக இவருடைய அறிக்கை என்பது நிச்சயமாக நல்ல விடயம். அதில் கூறப்பட்ட நாடுகள் இதில் கலந்து கொண்டது என்று கூறப்படுகின்றது. ஆனால் உலக ரீதியாக நாங்கள் சரித்திரங்களை பிறட்டும் பொழுது ஒரு நாட்டுக்கு ஆயுதத்தை பணத்துக்கோ இனாமாக கொடுத்தவர் குற்றவாளியாக கண்டுபிடித்து இதுவரையில் கண்டித்தது கிடையாது. நாம் அந்த அடிப்படையில் போகும் பொழுது எம்முடைய முக்கிய விடயத்தை கைப்பற்றி விடுவோம் மற்ற நாடுகளையும் தேடி போடும் பொழுது. ஆகையால் இதை பிரச்சாரத்தில் அல்லது தமது வேலை திட்டத்தில் முன்வைக்கப்பவர்கள் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். நல்ல விடயம், இது உண்மை. ஆனால் பிரித்தானியாவையும் பாருங்கள், இந்தியாவையும் பாருங்கள், இதுக்கு ஆம் கொடுத்த எல்லாரையும் பாருங்கள் என்று நாங்கள் போனால் ஸ்ரீலங்கா மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். ஆகையால் இது அவருடைய தீர்ப்பு எந்த பிழையும் இல்லை, சரியானது. ஆனால் நாங்கள் எப்படியாக இதை நகர்த்தப் போகிறோம், எப்படியாக கொண்டு போக போகின்றோம், இப்படி பல நாடுகளை சேர்த்து நாங்கள் இந்த விடயத்தில் சேர்த்து கொண்டு போகும் பொழுது ஸ்ரீலங்காவை விட்டு விடுவோமா என்ற நிலைமை உருவார். பொது இந்த விடயம் பற்றி இந்த நிரந்தர மக்கள் தீர்ப்பாயத்தை இடதுசாரிய சிந்தனை கொண்டவர்கள் என்கிற குற்றச்சாட்டு அல்லது பார்வை சிலருக்கு இருக்கிறது என்கிற விடயத்தை அண்மையில் நாங்கள் இந்த கூட்டத்தில் நடந்து இந்தியா சார்பான பல சாட்சியங்களை முன்வைத்திருந்த மே 17 இயக்கத்தினுடைய தோழர் திருமுருகன் அவர்களிடம் கேட்டிருந்த பொழுது அவர் முற்றுமுழுதாக அந்த விமர்சனத்தை நிராகரித்திருந்தார். அவர் சொன்னார், எந்த ஒரு மேடையிலும் எந்த ஒரு நேரத்திலும் எவரோடும் இந்த குழு பற்றி நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பல உதாரணங்களை சொல்லியிருந்தார். ஏன் இவர்கள் இடதுசாரித்துவ சிந்தனை கொண்டவர்களாக இருக்கவில்லை என்பதற்காகவும், அது தவிர மார்க்சிய லெனினிய சிந்தனைகள் எதற்குள்ளும் இது வரவில்லை, நடந்த தகவல்கள் என்கிற அடிப்படையிலும், அதே போன்று சீனா பாகிஸ்தான் இந்த விடயங்கள் எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து வரலாற்று களம் காரணமாகத்தான் இந்த மூன்று நாடுகளையும் அவர்கள் குறிப்பாக இதற்கு உள்வாங்கியிருக்கிறார்கள் என்று விடயங்கள்லாம் சொல்லியிருந்தார். அது ஒரு தனியான நீண்டதான ஒரு உரையாடலுக்குரியது என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் அது இந்த இனப்படுகொலை நடந்தது என்பது பற்றிய விடயத்தில் ஒரு வலி சேர்க்கிற ஒரு விடயமாக இருக்கிறபடினால் நாங்கள் இந்த காலகட்டங்களில் அது பற்றி பேசுவதற்கான தேவை உருவாக்குறது. கடைசியாக ஒரு கேள்வி, இந்த இனப்படுகொலை தான் மீண்டும் பொது அக்கௌண்டபிலிட்டி என்கிற வார்த்தை ஊடாக பொறுப்புடைமை என்று பேசினார்கள். ஏனென்றால் போர்க்குற்றம் என்ற வார்த்தை பலமாக இருக்கிறது. ஆகவே சற்று அதனை ராஜதந்திரமாக மாற்றி பொறுப்புடைமை என்கிற வார்த்தையை பாவித்தார்கள். அப்புறம் இந்த சமத்துவம், நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ் என்கிற விடயங்கள் போல இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் போன்றவர்கள் அறிக்கையில் விட்டிருந்தார்கள். யாருமே இலகுவாக போர்க்குற்றம் என்பதை பேசவில்லை. பான்கிமூன் நியமித்த குழு தான் போர்க்குற்றம் என்பதை, வோ கிரைம்ஸ் அண்ட் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி என்கிற விடயத்தை வெளியாக சொன்னது. அதில் தயங்கி உச்சரிக்க தயங்குகிற ஒரு வார்த்தையாக இனப்படுகொலை இருக்கிறது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் பேசிய பா சிதம்பரம் கூட இனப்படுகொலை என்று பேசியிருக்கிறார். இந்த இனப்படுகொலை என்பது பெரிதாபாரத் தொடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஐநாவில் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழர்களுக்கு நடப்பதும் நடக்கின்றதும் இனப்படுகொலை தான் என்கிற விடயம் ஐநா அறிக்கைகளில் எப்படி ஏனைய விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவோம், இதுவும் பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த நீங்கள் சொன்ன ஜெனோசைட் என்றது, இனச்சுத்திகரிப்பு, இன அழிப்பு போன்ற விடயங்களை தமிழர் சார்பில் தமிழர்கள் விடயத்தில் என்று அவர்கள் ஜால் நூலகத்தில் கைவைத்தார்களோ, எப்பொழுது 83 கலவரம் அதைத் தொடர்ந்து நடைபெற்றதோ அன்றிலிருந்து அந்த வார்த்தைகளை தான் எம்மை பொருந்தவரையில் பாவித்து வருகின்றோம். ஆனால் சர்வதேசம் இதை இதுவரையிலும் ஏற்பதற்கு தயங்குகின்றார்கள். இதற்கு வேறு பல காரணங்கள் சொல்கின்றார்கள். ஆமீனியன் ஜெனோசைடு 70 என்றது அது இது என்று கன பல விளக்கங்கள் சொல்கின்றார்கள். ஆனால் மனித உரிமை சபையில் அப்படியான ஒரு கட்டம் வருவது என்பது மிக கடினம். காரணம் அது அரசியல் கலப்பு. அங்கு அதை அங்கு அவர்கள் சொல்லும் பொழுது மத்திய நாடுகள் இதை எமக்கம் சூட்டி விடுவார்களா என்றொரு பயம் தயக்கம் இருக்கின்றது. ஆகையால் இவை அங்கு ஈடுபட இப்பொழுது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய இறுதியாக. நீங்கள் இந்த மார்ச் மாதம் என்று வருகிற பொழுது நீங்கள் என்ன உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது? இந்த மார்ச் மாதத்தை நோக்கிய இந்த பணி வருகிற பொழுது உங்களுக்கு ஒரு முக்கியத்துவ பட்டியல் என்று ஒரு ப்ரையோரிட்டி லிஸ்ட் இருக்குமா இருந்தால் எது கண்டிப்பாக செய்து முடிக்கப்பட்டாக வேண்டும் தமிழர்கள் சார்பில் என்று வருகிற பொழுது என்னென்ன விடயங்கள் முக்கியமாக உங்கள் மனதுக்கு வருகின்றன? நாங்கள் இப்பொழுது எங்களுடைய வேலை திட்டங்களை பற்றி மிகச் சுருக்கமாக விவரமாக சொல்லாமல் சொல்வதானால்
எமக்கு பல நீண்ட நண்பர்கள் ராஜதந்திரிகள் நாடுகள் முறையில் இருக்கின்றார்கள். அவருடன் நாங்கள் பேசி வருவது, நீங்கள் இம்முறை கூடிய அளவு சர்வதேச சுதந்திர நீதி விசாரணையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும், இதற்கு டேவிட் கேமரன் போன்றவர்கள் கூடுவார்கள். நீங்கள் சொன்னது போல் நவநீதம் கிளியர்கள் மிக நீண்ட காலமாக சொல்லி வருகின்றார். கனடா போன்ற நாடுகள் அதைத்தான் பார்க்கின்றது, அமெரிக்கா கூட அதைத்தான் சொல்லியுள்ளது. ஆகையால் நீங்கள் இதற்கேற்ற முறையில் நீங்கள் உங்கள் வேலைத்திட்டங்களை முன்வைக்க வேண்டும், இதில் தவற விடாதீர்கள் என்பது தான் நம்முடைய கருத்து. அவர்களுடன் பல விடயங்களை கதைக்கின்றோம். ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் அரசியல் விடயங்களை முன்வைப்பதில்லை. காரணம், அரசியல் நீங்கள் அரசியல் என்று எதனை சொல்ல வருகிறீர்கள்? இப்பொழுது இப்படியான தீர்வு ஏற்பட வேண்டும், இப்படியாக வருவோம் என்று நாங்கள் அவங்க கதைக்க போனால் எல்லாத்தையும் நீங்கள் தீர்வு என்கிற விடயம் பற்றி போவதில்லை, நீங்கள் விசாரணை செய்யுங்கள் என்கிற விடயத்தோடு இப்போதைக்கு நிற்கிறேன் என்று சொல்கிறேன். நிச்சயமாக என்ன சிக்கல் வரும் இந்த தீர்வு என்கிற விடயத்தை பற்றி பேசினா? பொதுவாக வரக்கூடிய சிக்கல்களை சொல்ல என்னென்றால், அங்கு அதை வைக்கும் பொழுது ஸ்ரீலங்கா அதை திரிவுபடுத்தும், ஸ்ரீலங்கா அதை திரிவுபடுத்தும். அங்கு திரிவுபடுத்த பொழுது நாங்கள் ஏற்கனவே இந்த ரீகன்சிலியேஷனை பற்றி கழிச்சது போல் அந்த விடயத்தில் அந்த டெர்மினாலஜியை வைத்தே நீண்ட காலம் காலப்போகும். இவர்கள் எங்கோ நிற்கின்றார்கள், இவர்கள் என்னவோ சொல்லுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஜிஎல் பீரிஸ் போன்றவர்கள் வந்து அதை எப்படியாக அழகாக தேய்ச்சி வடிவாக பாலிஷ் பண்ணி கொடுப்பார். ஆகையால் இந்த இப்படியான தயக்கங்கள் இருக்கின்றது. இதான் இல்லையா? ஆகவே தொடர்ச்சியாக இன்னும் வருகின்ற நாட்களில் நாங்கள் பேசலாம். கிருபாரன் அவர்களோடு இணைந்து கொண்டு பல விடயங்களை இன்றைய பொழுது பேசியிருக்கிறேன். நான் இருக்கிறேன், இந்த ஒரு இந்த மார்ச் தீர்மானம் வரப்போகின்ற அந்த சூழல் பற்றிய பல தெளிவுகள் இங்கே வந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். உங்களுடைய நேரம், உங்களுடைய பணிகள் எல்லாவற்றுக்கும் எங்களுடைய நன்றி. எங்கள் நேர்கள் நிகழ்ச்சியில் சார்பில் உங்களுக்கு நாங்கள் விடைதெல்லாம் கருவாரம். நன்றி, உண்மைகள் இணைந்து கொண்டு வைக்கலாம். நன்றி தினேஷ். நன்றி. நேர்கள் கிருபாகரன் அவர்களோடு இன்றைய பொழுதுக்கு நாங்கள் விடைபெறுவோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.